ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தோப்பில் புகுந்த காட்டு யானைகள் வாழை மா தென்னை உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான வண்ணாபாறையில் அப்துல் மசீத் என்பவர் 8 ஏக்கரில் வாழை தென்னை மாமரங்களை விவசாயம் செய்துள்ளார். வறட்சி காரணமாக வனப்பகுதிக்குள் நீர் இல்லாததால் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக அவரது தோப்பில் புகுந்து சுமார் 50,000 மதிப்புள்ள வாழை தென்னை மாமரங்களை சேதப்படுத்தினர். இதனால் அச்சமடைந்துள்ள பகுதி விவசாயிகள் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 4-5 ஏக்கரில் தென்னம்புள்ள 1 ஏக்கர் வாழை போட்டிருந்தோம். கடந்த ஒரு மாதமாக ஒரு 5-6 தரம் இந்த யானை வந்து காட்டுக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணிட்டு பூரா நேற்று ஏற்கனவே 2 தரம் கொஞ்சம் அழிச்சு வச்சு இப்போ நேற்று வந்து கடுமையாக ஒரு 10-50-100 வாழைக்கு முதலுக்கு மாமரம் தென்னை மரம் ஏகப்பட்ட பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. இவருடைய மதிப்பு எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே நஷ்டாகும். வனத்துறை பார்த்து கவர்மெண்டில் இந்த யானையை வரவிடாமல் செய்ததற்கு ஒரு வழி பார்த்து கொடுக்கணும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.